ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது பெஸ்ட் மெல் டோரியல். நான் உங்களை பார்ப்போம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, ஷேர் இட் நீங்கள் வந்து டெஸ்க்டாப்பில் யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க, உங்கள் லேப்டாப்பில் யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க. அதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப இந்த மாதிரி எரர்ஸ் வருது. நீங்கள் ஷேர் இட் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க, அதே போல் வைஃபையும் ஆன் பண்ணியிருக்கீங்க, பட் ஆனால் வந்து பாருங்கள், ஹாட்ஸ்பாட் நேம் வந்து இன்ஸ்டால் ஆக மாட்டேங்குது. ஹாட்ஸ்டால் நேம் வந்து இன்ஸ்டாலிங்னு ரொம்ப நேரமாக இப்படியே காமிச்சிட்ருக்கு, அது வந்து இன்ஸ்டால் ஆக மாட்டேங்குது. இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம எப்படி வந்து சரி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது என்னோடய வந்து வைஃபை ஆனில் இருக்குது, பட் ஆனால் வந்து ஹாட்ஸ்பாட் நேம் வந்து இன்ஸ்டாலிங்னே வருது. நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 2 செகண்ட்ஸ்க்குள்ளே ஹாட்ஸ்பாட் நேம் வந்துடும். ஆனால் வந்து இந்த மாதிரி வரல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, டாஸ்க் பாரில் வந்து ரைட் கிளிக் பண்ணி டாஸ்க் மேனேஜர் போங்க. அதுபோல் மேலும் வீடியோஸ்க்கு வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. டாஸ்க் மேனேஜரில் போய் ஷேர் இட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி எனி டாஸ்க் கொடுங்க. அது கொடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் வந்து ஷேர் இட் அப்படிங்கிறத சர்ச் பண்ணுங்கள். எஸ் அப்படின்னு ஏதாவது ஒரு ஆப்பை கிளிக் பண்ணி எஸ் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா, அது ஷேர் இட்டில் என்னென்ன சர்வீஸ் வந்து பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டு இருக்கோ அந்த சர்வீஸ் எல்லாமே வரும். பாருங்கள், ஷேர் இட்டில் வந்து ஷேர் இட் சர்வீஸ் அப்படிங்கிற அந்த ப்ரோக்ராம் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. அதை நான் வந்து என்ட்ராஸ் கொடுத்துட்றேன். இந்த மாதிரி ஷேர் இட்டுங்கிற பேரில் இருக்கிற எல்லா பேக்ரவுண்ட் ரன்னிங் அப்ளிகேஷன் எல்லாமே வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. ஒன்ஸ் நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் ஷேர் இட்டை வந்து ஓப்பன் பண்ணுங்கள் உங்கள் லேப்டாப்பில். ஒன்ஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணோடனே பாருங்கள் இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. இன்ஸ்டால் ஆன உடனே ஒரு 2 செகண்ட்ஸ்க்குள்ளே அந்த நேம் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து ஃபைண்ட் ஆகிடும். இந்த மாதிரி வந்து நீங்கள் ஈஸியாக வந்து இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி நீங்கள் ஈஸியாக வந்து நீங்கள் அதை ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு சூப்பரான வீடியோட மறுபடியும் உங்களுக்கு சந்திக்கிறேன். தேங்க்யூ.